வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். செவன்த்து பே கமிஷன் நியூஸ். அரசு ஊழியர்களுக்கு 8000 வரை ஊதிய உயர்வு, மத்திய அரசு அறிவிப்பு. முழு விவரம் உள்ளே. 5 மாநில தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசு பெரிய தொகையை வழங்கியுள்ளது. இப்போது மத்திய அரசு ஊழியர்களின் மற்றொரு அலவன்ஸ் அதிகரித்துள்ளது. மத்திய அரசு எடுத்த இந்த முடிவிற்கு பின் ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 8000 வரை உயர்ந்துள்ளது. பாதுகாப்பு துறையின் சிவில் ஊழியர்களின் ரிஸ்க் அலவன்ஸ் அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரையின் பேரில் ஊழியர்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. அரசின் ஒப்புதலுக்கு பிறகு கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பான தகவல் அறிவிக்கப்படுகிறது. பாதுகாப்புத்துறையில் உள்ள பல வகை சிவில் ஊழியர்களுக்கும் இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்காக சில கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. பதவிக்கு ஏற்ப இந்த கொடுப்பனவின் தொகையும் மாறுபடும். இந்த சிறப்பு கொடுப்பனவை ஆண்டு அடிப்படையில் கணக்கிட்டால் ஊழியர்களின் சம்பளம் ஆண்டிற்கு 1000 ரூபாயில் இருந்து 8000 ரூபாய் வரை அதிகரிக்கும். இந்த பிரிவில் வரும் ஊழியர்களின் கொடுப்பனவின் கீழ் முறைப்படுத்தப்படாத பணியாளர்களுக்கும் மாதம் ரூபாய் 90 அபராத கொடுப்பனவு வழங்கப்படும். சில வகை பணியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 135, சில குறிப்பிட்ட வகை பணியாளர்களுக்கு மாதம் ரூபாய் 180, கெஜட்டட் அல்லாத அதிகாரிகளுக்கு மாதத்திற்கு ரூபாய் 408, கெஜட்டட் அதிகாரிகளுக்கு மாதத்திற்கு ரூபாய் 675 கொடுப்பனவு கொடுக்கப்படும். குறிப்பிடப்பட்ட இத்தொகை மாதந்தோறும் சம்பளத்தில் சேர்த்து வழங்கப்படும். இதை தவிர 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி மார்ச் 16 மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி அறிவித்தால் அது அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு வழங்கும் ஹோலி பரிசாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.